வணக்கம். வெல்கம் டு ஒன் மோர் ஸ்டிச் வித் நிஷு. கிளாஸ் 20ல பிசிஓ பற்றி பார்க்க போகிறோம். பிசிஓனா நத்திங் பட் பேக் கண்டினியூஸ் ஓப்பனிங். பிளாக்கெட் டைப்ஸில் சொல்லணும்னா இதை ஒன் பீஸ் பிளாக்கெட், பவுண்ட் பிளாக்கெட்னு சொல்லலாம். நோ ஃபர்தர் டிலே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளாக்கெட் மெயினாக பேக் பாடிஸில் தான் யூஸ் ஆகும். இந்த பிளாக்கெட் சில்ட்ரன்ஸ் கார்மெண்ட்ஸுக்கும் ஸ்லீவில் கஃப் ஆர் பேண்ட் யூஸ் பண்ணால் அந்த ஸ்லீவில் ஓப்பனிங் கொடுக்கறதுக்கும் சாரீ பெட்டிகோட்டில் ஓப்பனிங் கொடுக்கறதுக்கும் சூட்டபிளாக இருக்கும். வளைவாக இருக்கிற பகுதிகளில் இந்த பிளாக்கெட்டை யூஸ் பண்ண முடியாது. இதுதான் பேக் கண்டினியூஸ் ஓப்பனிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன். இதே மாதிரி தான் கிளாத்லேயும் மார்க்கிங் பண்ணுவோம். கிட்ஸ் கார்மெண்ட்ஸில் இந்த பிளாக்கெட் யூஸ் ஆகுறதுனால இதோட ஓப்பனிங் லென்த் 7 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். இந்த ஓப்பனிங்கை ஸ்ட்ரிப் வச்சு, அதாவது பிளாக்கெட் பீஸ் யூஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். மெயின் மெட்டீரியல் என்ன கலரோ அதே கலரில் தான் இந்த ஸ்ட்ரிப் இருக்கணும், அதுவும் ஸ்ட்ரெயிட் பீஸாக இருக்கணும். ஸ்ட்ரிப்போட லென்த் லென்த் ஆஃப் த ஓப்பனிங் 2x+1 இன்ச் சீம் அலவன்ஸ். ஓப்பனிங் லென்த்தை எத்தனை இன்ச்சஸ்க்கு வச்சாலுமே இப்படி தான் லென்த்தை கேல்குலேட் பண்ணணும். ஸ்ட்ரிப்போட விட் 2 இன்ச். பிளாக்கெட்டோட சைஸ் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 1/2 இன்ச்க்கு தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் 1/2 இன்ச், பேக் சைடில் 1/2 இன்ச் +1 இன்ச் சீம் அலவன்ஸ். இப்படி தான் ஸ்ட்ரிப்போட விட்டை 2 இன்ச்சாக கேல்குலேட் பண்ணணும். பிசிஓ எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். 10 இன்ச் லென்த்தும் 8 இன்ச் விட்த் இருக்கிற மாதிரி சாம்பிள் கிளாத் எடுத்திருக்கேன். நெக் வித் அண்ட் நெக் டெப் 2 இன்ச் வச்சு சாம்பிள் நெக் கட்டிங் பண்ணியிருக்கேன். கிளாத்தை சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி அதோட சென்டர் மார்க் பண்ணுறேன். சென்டர்லேருந்து சாம்பிளுக்காக ஓப்பனிங் லென்த்தை 4 இன்ச் மெஷர் பண்ணி பி பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். சென்டரோட எய்தர் சைடும் 1/2 இன்ச் மெஷர் பண்ணி AA' மார்க் பண்ணுறேன். இந்த மார்க்கிங் எல்லாம் ராங் சைடு ஆஃப் த பேக் பாடிஸில் தான் பண்ணணும். சென்டர்லேருந்து பி பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணுறேன். பி பாயிண்ட் தாண்டி கட் பண்ணிடக்கூடாது. ஸ்ட்ரிப்போட லென்த் 9 இன்ச் எடுத்திருக்கேன். ஓப்பனிங் லென்த் 4 இன்ச். அதோட 2x-ன்றப்போ 4+4 8+1 இன்ச் சீம் அலவன்ஸ். இப்படி தான் கேல்குலேட் பண்ணி ஸ்ட்ரிப்போட லென்த் 9 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். ஸ்ட்ரிப்போட வித் 2 இன்ச். ஸ்ட்ரிப்பில் ரைட் சைடு ராங் சைடு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிப்போட ராங் சைடில் தான் மார்க்கிங்ஸ் பண்ணணும். இந்த ஸ்ட்ரிப்பில் பண்ண போகிற மார்க்கிங்ஸ் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரிப்போட லென்த்தில் இருக்க 1 இன்ச் சீம் அலவன்ஸை மேல் பக்கம் 1/2 இன்ச், கீழ் பக்கம் 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ண 2 1/2 இன்ச்க்கு உள் பக்கமாக 1/2 இன்ச் மார்க் பண்ணி அதோடு சேர்த்து ஓப்பனிங் லென்த்தையும் மார்க் பண்ணியிருக்கேன். இதோட பொசிஷன் ராங் சைடு ஆஃப் த பேக் பாடிஸ், ரைட் சைடு ஆஃப் த ஸ்ட்ரிப். ஸ்ட்ரிப்போட சீம் அலவன்ஸை பேக் பாடிஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணணும். பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி மார்க் பண்ண ஓப்பனிங் லென்த் வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். ஓப்பனிங் லென்த் வந்ததும் நீடில் ட்ராப் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற கிளாத்தை ஸ்ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரி டர்ன் பண்ணி எந்தவித சுருக்கமும் ஓப்பனிங் லென்த்கிட்ட இருக்காத மாதிரி கவனமாக ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 2 சைடும் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். ராங் சைடில் இருக்கிற ஸ்ட்ரிப்பை ரைட் சைடுக்கு டர்ன் பண்ணி அதோட சைடை 1/2 இன்ச்க்கு ஃபோல்ட் பண்ணணும். ஓப்பனிங் லென்த்கிட்ட சுருக்கம் வர மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல நாச் பண்ணணும். நாச் பண்ணியும் அந்த சுருக்கம் இருக்குன்னா வேறு வழியில் ஸ்ட்ரிப்பை பிரித்து அகெயின் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச்சிங் லைனை ஸ்ட்ரிப்பை ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி வச்சு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணியிருக்க லைனை எக்ஸாக்டாக ஸ்டிச்சிங் லைன் மேலே வைக்கணும். ஓவர்லேப் பண்ணக்கூடாது. செக்யூர் பண்ணுறதுக்காக பெல்பின்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிப்போட ஃபோல்டிங் எட்ஜில் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணும்போது எந்த இடத்துலையும் இழுக்காமல் பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிடலாம். டயகனல் ஸ்டிச் போடலைன்னா இந்த ஃப்ளாப் இப்படி தான் வைடராக ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பனிங்கை க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் டயகனல் ஸ்டிச் போடுறோம். ராங் சைடில் இந்த ஃப்ளாப் ஓப்பன் பண்ணி செக்யூர் பண்ணுறதுக்கு பெல்பின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளாப்போட எண்டில் டயகனல் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் எண்ட் பண்ணுறப்பையும் பேக் ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். இந்த டயகனல் ஸ்டிச் பண்ணும்போது மெயின் கிளாத்தில் ஸ்டிச்சஸ் விழுந்துடாமல் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். டயகனல் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓப்பனிங்கை லெஃப்ட் சைடு வைக்கணுமா ரைட் சைடு வைக்கணுமான்னு டிசைட் பண்ணிவிட்டு ஓப்பனாக இருக்கிற ஃப்ளாப்போட ஒரு சைடை ஹெம்மிங் பண்ணிடணும். ஹெம்மிங் பண்ண சைடில் ஹூக்ஸும் பண்ணாத சைடில் ஐஸும் ஸ்டிச் பண்ணணும். நெக்கை எப்படி ஃபினிஷ் பண்ணலான்றதை பார்க்கலாம். பயாஸ் ஸ்ட்ரிப்பை சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஃப்ளாப்புக்கு மேலே 1/2 இன்ச் கிளாத்தை உள்பக்கமாக மடித்து 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது எந்த பிளேஸ்லேயும் இழுக்கக்கூடாது. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நாட்சஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிப்புக்கு மேலே டர்னிங் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ராங் சைடில் மடித்து தைக்கணும்.
ஒன் சைடு கம்ப்ளீட் ஆனதும் இதே மாதிரி அடுத்த சைடும் கம்ப்ளீட் பண்ணணும். ஹூக்ஸ் அண்ட் ஐஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒன் மோர் ஸ்டிச் வித் நிஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி சூவிங்.